ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடிப்பில் வந்த போர் தொழில் படத்தோட பப்ளிக் ரிவியூக்காக வந்திருக்கோம். வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். த்ரில்லர் த்ரில்லர் தான் உங்களுக்கு. இல்லை இப்போ நான் சொல்லிட்டேன்னா புதுசாக பார்க்கணும், கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அது குறைஞ்சிரும். த்ரில்லர் தான் ப்ரோ, நீங்கள் பயப்படணும், ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா பெஸ்ட் படம். ரெண்டு பேருமே, அசோக் செல்வன் ப்ரோ சரி சரத்குமார் சார் ரெண்டு பேருமே அவங்க பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து குறையெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம், போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு. எக்ஸ்பெக்டேஷன் வந்தாலும் அதுவும் உங்களுக்கு பூர்த்தி ஆகிடும். நான் வந்து இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் வரல, ஆனால் எந்த ஒரு போர் அடிக்காமல் எந்த ஒரு ப்ளாஸ்மே இல்லாமல் நல்லா தான் இருக்கும். மியூசிக் வந்து யார் இதுக்கு தெளிப்பதாக பார்க்க போகிறேன், ஆனால் நல்லா இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் பெருசாக இல்லை, சாங் வந்து இப்போ ஃபைனலாக தான் ஒரு சாங் வருது, மற்றபடி எதுவுமே பெருசாக நான் அதை சொல்லிட்டேன்னா எக்ஸைட்மெண்ட் போயிடும். இல்லை இது டிஃப்ரெண்டாக தான். இந்த படத்தில் என்ன மெசேஜ்? ஃபேமிலி பசங்களை எப்படி வளர்க்கணும், எந்த விஷயத்தில் வந்து பசங்களை விட்டுக் கொடுக்கூடாதுன்றது நல்லா சொல்லியிருக்காங்க. சொன்ன விஷயம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுவுமே, ஏன்னா அது சொன்ன விஷயமே கடைசி 10 நிமிஷம் தான், படம் ஃபுல்லாக வேறு, கடைசி 10 நிமிஷம் தான் மெசேஜே வருது. ஸோ அதனால் வந்து நெகட்டிவ்ன்ற மாதிரி அதான் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, எனக்கு வந்து அந்த த்ரில்லர் தாண்டியே வெளில வர முடியல. நெகட்டிவ் நம்ம யோசிக்கிறதுக்கு கூட நம்ம டைம் கொடுக்க மாட்றாங்க. ஸோ நிறையாவே ப்ளஸ் நிறையாவே இருக்குது. இல்லை ப்ரோ, கொஞ்சம் சீரியஸாகவே இருப்பார் அவர். அசோக் செல்வன் தான் கொஞ்சம் நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும் கேரக்டர். இவரது வந்து சரத்குமார் ரொம்ப சீரியஸாகவே தான் இருக்கும். ஆ சூப்பராக இருக்கும் ப்ரோ. லைக் நிறைய பேர் அந்த மியூசிக் கேட்டு பயந்துட்டு உட்காந்துருந்தாங்க, அந்த மாதிரி இருந்து உள்ளே உட்காந்து த்ரில்லர் மூவியா இல்லை பேய் மூவியா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆ சூப்பராகவே இருக்கும். படத்தில் உங்களுக்கு என்ன விஷயம்? டோட்டலாகவே ஃபுல்லாகவே காம்போ சூப்பராக தான் ப்ரோ இருக்குது. எல்லாமே மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. எதுவுமே எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியாது, எதுவுமே இல்லை, கண்டிப்பாக இல்லை. அவங்களோட ஆக்டர்ஸோட கெமிஸ்ட்ரிலாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. காமெடி தனியா கேரக்டர் போட்டு காமெடி பண்ணல, ஆனா இவங்களுக்குள்ளேயே காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு, ஒரு லாக்லாம் எதுவும் இல்ல. டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. ட்விஸ்ட்லாம் நிறைய சூப்பரா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்ல ப்ரோ, இதுவே ஓகே ப்ரோ, பர்ஃபெக்டா இருக்கு. எனக்கு சரத்குமார் அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில பாக்குறோம். அவர் கொடுக்குற அந்த கம்பேக் மூவி ரொம்ப அருமையா இருக்கு. போர் தொழில் அதை விட ரொம்ப அருமையா இருக்கு. ரெண்டு பேரோட காம்போ வந்து இதுல அசோக் அண்ட் சரத்குமார் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப காமெடியாகவும் நகைச்சுவை நமக்கு தான் சிரிக்கிறத விட அவங்க பேசுற அந்த சீரியஸ் ஒரு ஆக்டிங் வச்சு ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க இந்த படத்தை. ஹீரோயின்ஸ் எந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட்? ஹீரோயின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கிளைமேக்ஸ்ல அந்த கொலையெல்லாம் எப்படி பண்ணாங்கிறதுக்கு அர்த்தமே இவங்களை வச்சுதான் காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோயின் ஸ்கோப் இந்த படத்துல இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் சூஸ் பண்ற கதையெல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். அந்த வகையில் இந்த கதை எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு இந்த படம் படம்னால இது கண்டிப்பா அது நான் வந்து 5 out of 5 தான் சொல்லுவேன். மியூசிக் த்ரில்லிங் கேத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையா இருக்கு. மெசேஜ் படத்துல தான் மெசேஜ். ஆமா இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் பண்ற சில விஷயம் வீட்டில் நடக்கிறது பேரண்டிங்னால தான் சமூகத்தில் ஃபியூச்சரில் நம்ம மாதிரி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வர அந்த ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. ஸோ நல்ல மெசேஜும் கொடுக்கும். லேகு கம்மி தான், ரொம்ப கம்மி தான், லேக் இல்லை அவ்வளோவா. படம் ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்? எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட யார் வந்தாலும், குழந்தைகள் கூட வந்து பார்க்கலாம்.
எந்த ஒரு கண்ணம் சுழிக்கிற சீனும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எந்த விதத்துலேயும் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படத்தில் பிஜிஎம் ஸ்கோர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அசோக் செல்வன் ஆக்டிங், சரத்குமார் சார் ஆக்டிங், ஹீரோயின் ரெண்டு சீனில் வந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன லவ் கொடுத்துருந்தாங்க அவங்க கடைசியில் அந்த லவ் அந்த சின்ன ரெண்டு மூணு சீனால் தான் கிளைமேக்ஸில் வந்து அசோக் செல்வன் அந்த அளவுக்கு அந்த ட்ரை எடுப்பார் லாஸ்ட்டில். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு படத்தில். ஏதோ ஒரு விஷயத்தை பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கு. ரெகுலராக பார்த்த ஒரு சைக்கோ த்ரில்லரோட நமக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு. இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் புதுசாக என்ன பண்ண முடியும்னு பார்த்துருக்கலாம். ஒரு 4 கொடுக்கலாம். சமயம் ப்ரோ, படம் எக்ஸ்பெக்ட் பண்ணாட சூப்பராகவே இருந்துச்சு. ட்ரெய்லரோட பாக்குறது பயங்கரமா இருந்துச்சு. என்ன ப்ரோ சொல்ல வராங்க? அது பார்த்தாதான் தெரியும். பட் ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு படத்துல, கண்டிப்பா தேவையான மெசேஜ் தான். அதுவும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். ராட்சசனுக்கு அப்புறம் அந்த பேட்டர்ல நிறைய படம் வந்து நிறைய படம் ஓடாம போயிடுச்சு. ஸோ இது வந்து டோட்டலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜிங்காக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஓடும் நம்பர். அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணால் நம்ம பார்க்க முடியாது. லைக் அது டோட்டலாக வேறு பிராண்டு, இது ஒரு வேறு பிராண்ட் ஆஃப் மேக்கிங் தான். அடுத்த மியூசிக்லாம் அப்படி சம வேர்ல்ட் கிளாஸாக இருக்குது. மியூசிக்லாம் செம்மையாக போட்டிருக்காரு. எக்ஸ் பக்காவாக ஒர்க்காக இருக்குது. லுக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். லுக்கு தான் செட் ஆகல. அமுல் பேபி மாதிரியே அந்த மாதிரியே இருக்காரு. மீசை தாடிலாம் எதுவும் இல்லாமல். ஆனால் போலீஸ் செட் ஆகுது. சரத்குமார் சாருக்கும் போலீஸ் பயங்கரமாக செட் ஆகுது. அந்த ஒரு மாதிரி இந்த கிரைம் மூவி, இந்த ஒரு த்ரில்லர் மூவியில் கன்ஃபார்மாக அவருக்கு அந்த சரத்குமார் சார் கேரக்டர் வந்து பயங்கரமாக செட் ஆகுது. ரெண்டு பேர் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதை தாண்டி வந்து ஸ்டோரி லைன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி லைனு. ஒரு கிரைம் மூவி எப்படி வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரைம் ஜானரில் சூப்பராக பவர் இருக்கு. மோட்டிவும் கரெக்டாக இருக்கு. வில்லனுக்கான மோட்டிவே எதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவ் கரெக்டாக இருக்குது. கன்ஃபார்மாக பார்க்கலாம். பேக்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. தேவையில்லாத கண்டென்ட், காமெடி, பஞ்ச்லைனாக்கு எதுவுமே கிடையாது. பாட்டு, டான்ஸு கரெக்டாக ஒரு இந்த 2.5 hours ஃபுல் படம் கிரைமாக பார்க்கலாம், த்ரில்லிங்காக பார்க்கலாம், பக்காவாக பார்க்கலாம். மியூசிக் வந்து வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ப்ரோ. பக்காவாக போட்டிருக்காரு. கரெக்டாக மேட்சாக இருக்குது. தேவையில்லாமல் ரெண்டு பேர் தான் இந்த மெயின் ஆர்டிஸ்ட். அவங்க தான் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி போவோம். கரெக்டாக இருக்கு. எஜாத சீட் தான் ப்ரோ. எஜாத சீட்டு உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு? பெஸ்ட்டு எனக்கு கதை சூப்பராக இருக்குது. வில்லனோட மோட்டிவ் சூப்பராக இருக்குது. ஓவராலாக நல்ல கிரைம் மூவி. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரைம் மூவி. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அது சோஷியல் மெசேஜ் நல்லாயிருக்கு. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். படத்துல உங்களுக்கு எந்த விஷயம் மேம் பிடிச்சிருக்கு? ஓகே மேம், இதோட பெஸ்ட்டா பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது? அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் அப்படியெல்லாம் மோஸ்ட்லி யோசிச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரமாட்டேன். கிரைம் த்ரில்லர்னு நான் பார்க்க வந்ததுக்கு எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபைக்காக இருந்தது. அசோக் செல்வன் சாரும் சரத்குமார் சார் அந்த டாம் அண்ட் ஜெரி காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு சின்ன சண்டை மாதிரியும் அது இது பண்ணுற மாதிரியும் இருந்ததெல்லாம் நல்லா இருந்தது.